வானவில் ஒரிஜினல் நாட்டு சர்க்கரை, வானவில் பேரிச்சம்பழம். தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் உள்ள தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளவும். நல்லா படிச்சவங்க தலைவர்கள் ஆகணுமா வேணாமா, நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேணாமா அப்படின்றதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா இருக்குங்க. சோ என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய 2nd ஆண்டு மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா. மாணவர்கள் அப்படின்னா 10th+2ல 234 தொகுதிகளையும் முதல் 3 இடங்களை பிடிச்சவங்க மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கக்கூடிய விழா தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விழாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 800 மாணவ மாணவிகள் மேற்பட்டோர் வந்து பங்கேற்கிறாங்க. பேரண்ட்ஸோட வந்து பார்த்தோம் அப்படின்னா 35,000 பேர் வந்து கிட்டத்தட்ட இந்த விழாவில் பங்கேற்றிருக்காங்க. ஷார்ப்பா காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 மணிக்கு தளபதி விஜய் வந்து நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து என்ட்ரி ஆனாரு. ஸோ வந்து அவர் என்ன சொல்ல போறாரு, என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்ட சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 10 நிமிஷம் 11 நிமிஷத்தில் வந்து தன்னோட பேச்சை வந்து நிறைவு பண்ணாருங்க. ஃபர்ஸ்ட் வந்ததுனே விழாவுக்கு வந்து ஒரு போட்டோ வந்து மாணவர்களோட மாணவிகளோட வந்து ஒரு போட்டோ வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த போட்டோவில் என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாதிய வன்கொடுமையினால பாதிக்கப்பட்ட மாணவன் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 496 மதிப்பெண் வந்து பெற்றிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவரு பக்கத்தில் வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மேடைக்கு வந்து என்ட்ரி ஆகிறாரு தளபதி விஜய். ஸோ ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கும் போதுவே என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவ மாணவிகள் வந்து விழிப்புணர்வா இருக்கணும். அவருடைய பேசின டாக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா துறையிலுமே வேகன்சி வந்து அதிகமா இருக்கு, அதே போல அரசியலிலும் வந்து அதிகமா வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருமே படிக்கும் போது என்ன ஒரு ஆம்பிஷனோட படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். ஸோ அப்படின்ற ஆம்பிஷனுக்குள்ள உங்களோட கனவுகளுக்குள்ள நீங்க வந்து நல்ல தலைவர்களாகணும், நல்ல அரசியல்வாதிய நல்லா படிச்சவங்களா வரணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப பேசும்போது தான் சொல்றாரு, நல்லா படிச்சவங்க நல்ல தலைவர்களாகணும், நல்லா படித்தவங்க அரசியல்வாதியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாரும் எல்லா டைம்லையும் பேசின விஷயம். இருந்தாலும் இன்றைய சூப்பர் ஸ்டார், அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டார், உச்சபட்ச நடிகர் வந்து பேசும்போது அதோடைய வேல்யூஷன் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்டேஜில் நான் ரொம்ப அரசியல் பேச முடியாது, எல்லா விஷயத்தையும் இந்த மேடையில் பேச முடியாது, இது மாணவருக்கான மேடை, பட் அவங்களுக்கு தேவையானதாக பேசணும் அப்படின்றத அந்த ஸ்பீச்சில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு. அடுத்த விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த நல்ல செய்தி கெட்ட செய்தியாக புரிஞ்சு படிக்கணும், இல்லை புரிஞ்சு பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஹெட்லைனை ஃபர்ஸ்ட் பேஜில் போடுவாங்க, இன்னொரு நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பேஜில் போடுவாங்க, இன்னொரு நியூஸ் பேப்பரில் பார்த்தோம்னா அந்த செய்தியே வராமல் இருக்கும். ஸோ இதில் உள்ள அரசியலை வந்து பிரித்து பாருங்கள், பிரித்து பார்த்து எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த விழாவில் வந்து சொல்கிறாரு. பொதுவாக இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மேட்டர்ல இருந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து இந்த போதைப் பொருள் சம்பவத்தில் வந்து ரொம்ப அடிமையாகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லையுமே வந்து ஒவ்வொரு பெற்றோருமே தளபதி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருனா, ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் ஒரு பெற்றோராகவும் எனக்கு அதிகமாக ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல வந்து இந்த போதைப் பொருள் ரொம்ப அதிகமாக இளைஞர்கள் தாக்கக்கூடியது, இளைஞர்கள் ஆதிக்கம் இளைஞர்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இயல்பாக வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கு, அதிகமாக போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாகிறாங்க, அதிலிருந்து வெளியே வரணும் நண்பா நண்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டைல்லே வந்து சொல்றாரு. தற்காலிக போதைக்கு வந்து அடிமையாகாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. அப்போ வந்து ஒரு உறுதிமொழி வந்து எடுத்திருக்காங்க, அது என்ன அப்படின்னா, சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களும் அங்கே உள்ள பேரண்ட்டும் எல்லாருமே வந்து ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கிறாங்க. 234 தொகுதிகளையும் வந்து பிரித்து பிரித்து முதல் 3 இடத்துல பிடிச்சிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 2 கட்டமாக இந்த பரிசு பொருளை வந்து விஜய் அவர்கள் வந்து வழங்குறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷன் வந்து முடிஞ்சிருச்சு, செகண்ட் செஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 3ஆம் தேதி செகண்ட் செஷனில் ஃபங்க்ஷன் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் திரும்பவும் சொல்லியிருக்காரு, ஸோ திரும்பவும் நான் 2nd செஷனில் வந்து திரும்பவும் இது மாதிரி பேச போகிறதுல டைரெக்டாக மாணவர்களுக்கு பரிசு பொருளை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன அவர் டீகோட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அதிகமாக அட்வைஸ் பண்ணால் யாருக்கும் பிடிக்காது, ஸோ எனக்குமே அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, அதனால நான் பேசுகிறத வந்து ரொம்ப கம்மியாக குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக விழா ஃபங்க்ஷன் மேடையில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்னென்ன டீகோட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு நல்லது பண்ணணும், நல்ல அரசியல் பண்ணணும், நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. போதைப் பொருள் கலாச்சாரத்துலேருந்து மாணவர்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்றதையும் முக்கியத்துவமாக சொல்கிறாரு. அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் பேசின மொத்த தீம் வந்து இதுதான்.
ஸோ ஆனால் இதை பற்றி சோசியல் மீடியாவில் சில அரசியல் விமர்சகர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ, எந்த கட்சி சார்பாக இருக்காங்களோ, எந்த அரசியல் கட்சி அதிகமாக இவர் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி என்ன பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா, அவர் பேசுனதில் இன்னும் அரசியல் பேசலை, அவர் தெளிவாக இன்னும் அரசியலுக்கு வரல, இன்னும் அரசியலுக்கு வந்து அடுத்த பட ப்ரொமோஷனுக்காக இது வந்து பண்ணுறாரு, அவங்களுக்கு என்னென்ன வசதியாக இருக்கோ ஆப்டாக இருக்கோ அந்தந்த ஆங்கிளில் இருந்து ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்களும் ஒவ்வொரு டிவி சேனலும் ஒவ்வொரு பத்திரிகைகளும் அவங்கவுங்களுக்கு வசதியாக அவங்கவுங்க பேசிக்கிறாங்க. ஆனால் இது தளபதியோட ரசிகர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொண்டாட்டத்தில் தாங்க இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி போய் இன்னும் ஒரு அரசியல் விமர்சகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் வந்து இன்னும் அரசியலுக்கு முழுசாவே வரல, ஆனா அவரே சொல்றாரு நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிதான் மேடையில வந்து பேசுறாரு. இருந்தாலும் இன்னும் ஒரு அரசியலுக்கே வரலங்க, 234 தொகுதியிலையும் போட்டிடட்டும், 234 தொகுதியிலையும் அவருடைய ஆட்களை நிப்பாட்டட்டும், அதுக்கப்புறமா அவரு வந்து அரசியல் வந்திருக்காருன்றத நம்புறேன் அப்படின்றலாம் ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்கவுங்க வசதிக்கேற்ப அவங்கவுங்க பேசுறாங்க. ஆனா விஜய் ரசிகர்களும் சரி, சாதாரண மக்களும் சரி, நடுத்தர மக்களும் சரி, ஒருத்தர் வந்து புதுசாக அரசியலுக்கு வராரு, அதிகபட்ச உச்சபட்ச சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய சம்பளம், அந்த சம்பளத்திலையும் அதிகமான ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வரணும்னு ஒரு முயற்சி பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவும் இருக்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கருத்துக்களை கருத்தாக கொடுத்தோம் அப்படின்னா, அவரும் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்ன செய்யணும் அப்படின்றத திருத்திட்டு கூட அடுத்தடுத்த செஷனில் வந்து மாற்றிட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களும் மக்களுக்கு தேவையான அரசியலும் நல்ல ஒரு விஷயங்களையும் பேசுறதுக்கு ரொம்ப அவருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்பலாம். ஸோ அவரை வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான் ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி சில ஊடகங்கள்லாம் சேர்ந்துமே அவரை வந்து ட்ரோல் மெத்தடாக அவரை வந்து ஒரு நெகட்டிவ் தாட்லேயே வந்து மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ஷன் பண்ணதுனால, ஸோ ஒரு நல்ல மனிதர் அவர் இறந்த பிறகுமே இன்றைக்கி நல்ல பேசப்படுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருமே வந்து கண்ணு முன்னாடி அப்படி வந்து ஆயிரக்கூடாது அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கணும், எல்லாருமே அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் உற்று நோக்கணும் அப்படின்றதான் பொதுவான கருத்தாக இருக்குது. இன்றைக்கி இருக்க தலைவர்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சீஃப் மோஸ்ட் தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சிஎம் ஸ்டாலின் வந்து தலைவர், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், ஆப்போசிஷன் பார்ட்டியில் வந்து பார்த்தோன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார், பிஜேபியில் வந்து அண்ணாமலை இருக்கார், நாம் தமிழர் கட்சியில் சீமான் இருக்கார், பாமகவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி இருக்காரு. ஸோ இப்போ அதில் வந்து லிஸ்ட்டில் வந்து புதுசாக என்ட்ரி கொடுக்கறது தளபதி விஜய் அவர்கள். ஸோ அடுத்த தலைமுறையில் அரசியல் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த யங் ஜென்ரேஷனில் எங்கே இருக்கக்கூடிய இந்த தலைவர்களை தான் நாளைக்கு வந்து ஆளப்போகிற தலைவராக மாறப்போகிற அவங்களில் யார் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய அந்த புது வாக்காளர், புதுசாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாக்காளர்கள், 10th+2 முடிக்கிறவங்க அவங்க, ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ரசிகர்கள், அதுக்கப்புறம் பொது மக்களாகிய நம்ம, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன அரசியல் இருக்குது, நாளைக்கு என்ன மாற்றம் வரும், யார் அரசியல் எடுத்து முன்னெடுத்து வைக்கக்கூடியது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருடைய கொள்கைகள் இருக்கும், ஏன் ஒரு நல்ல கவர்மெண்ட்டு நல்ல ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக மக்களுக்கு நல்லது செஞ்சால் வேணாம் சொல்ல போகிறோம். ஸோ எல்லாமே நல்லா நடக்கும். இன்னைக்கு விஷயம் டாப் ஹாட் டாப்பிக்காக இந்த விஷயம்தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி பேசணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் நினச்சேன். ஸோ இதே போல் ஏதாவது ஒரு டாபிக், கரண்ட் டாபிக் பேசணும், நல்ல விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்றும் ஒரு பைனல் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.